வணக்கம் இந்திய நேரப்படி காலை ஏழு முப்பது மணி நிகழ்வுகள் முதலில் நிகழ்வுகளை காணலாம் தமிழகத்தில் நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை பத்தொன்பது சதவிகிதமாக உயர்த்த மத்திய அமைச்சர் ஒப்புதல் டெல்லியில் அமைச்சர் சக்கரபாணி பேட்டி மதம் மாறியவர்களுக்கு சாதி மறுப்பு திருமணத்திற்கான சான்று வழங்க முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ரயில் நிலைய நடைமேடை டிக்கெட் விலை ஐம்பது ரூபாயில் இருந்து பத்து ரூபாயாக குறைப்பு தெற்கு ரயில்வே அதிரடி அறிவிப்பு திருச்செந்தூரில் பத்து மணி நேரத்தில் இருபத்தி சென்டிமீட்டர் மழை பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என சென்னை வானிலை மையம் அறிவிப்பு இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம் தமிழகத்தில் நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை பத்தொன்பது சதவிகிதமாக உயர்த்த மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் புதுடில்லியில் நடைபெற்ற இந்தியாவில் மாதிரி சமுதாய சமையல் கூடம் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் உணவுத்துறை மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியா முழுவதும் மாதிரி சமுதாய சமையல் கூடம் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புதுதில்லியில் ஒன்றிய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நுகர்வோர் பாதுகாப்பு உணவு மற்றும் பொது விநியோகத்துறை மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு பேசும்போது தமிழக அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் வருமானம் மற்றும் சமூக பாடுபாடு இன்றி உணவு பாதுகாப்பினை உறுதி செய்திட கடந்த நாற்பது ஆண்டுகளாக அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டை தோழர்களுக்கும் மாதம் ஒன்றுக்கு ஒரு கிலோ துவரம் பருப்பு ஒரு லிட்டர் சமையல் எண்ணெய் மானிய விலையில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த அரசு பதவியேற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு கோடியே ஒன்பது லட்சம் குடும்ப அட்டை தொடர்களுக்கு பதினான்கு மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை தொள்ளாயிரத்து எட்டு கோடி செலவிலும் தலா ரூபாய் நான்காயிரம் ரொக்கத்தையும் கொரோனா பேரிடர் நிவாரணமாக வழங்கியது வருகின்ற தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஜனவரி மாதத்தில் இருபத்து ஓரு உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரத்து நூற்று அறுபத்து ஓரு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார் மேலும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொலைநோக்கு தலைமை மற்றும் வழிகோட்டுதலின்படி ஒன்றிய அரசுடன் பிற மாநில அரசுகளுடனும் இணைந்து செயல்பட்டு இந்தியாவை பட்டினி மற்றும் சத்து குறைவில்லா நாடாக மாற்ற தமிழ்நாடு துணை நிற்கும் என்று உறுதியளிக்கிறேன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார் குறிப்பாக தமிழக பொறுப்பேற்ற மே தேதி பொறுப்பேற்ற வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கெல்லாம் ரெண்டு கோடி ஒம்பது லட்சம் பேருக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா நாலாயிரம் ரூபாய் வழங்கினார் பதினான்கு வகையான மளிகைப் பொருட்களையும் வழங்கினார்கள் இப்பொழுது வருகின்ற பொங்கல் தினத்தை முன்னிட்டு இருபத்தொரு வகையான மளிகைத் தொகுப்பை வழங்குவதற்கும் சுமார் ஆயிரத்தி நூற்றி அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார் அதுபோன்று தமிழகத்திலே ஆறுநூற்றம்பது உணவகங்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது அதில் உங்களுக்கு தெரியும் காலை மதியம் இரவு மூன்று நேரங்களிலும் உணவுப் பொருட்கள் குறைந்த விலையிலே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது மதம் மாறியவர்களுக்கு சாதி மறுப்பு திருமணத்திற்கான சான்று வழங்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த கிறிஸ்தவ ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் என்பதால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என சாதி சான்று பெற்ற அவர் தனக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கான சான்றிதழ் வழங்க கோரி விண்ணப்பித்தார் இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த மேட்டூர் வட்டாட்சியர் மதம் மாறியவருக்கு சாதி மறுப்பு மன சான்று வழங்க முடியாது என கூறி அவரது விண்ணப்பத்தை நிராகரித்து உத்தரவிட்டார் இந்த உத்தரவை எதிர்த்து பால்ராஜ் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அரசாணைப்படி மதமாறிய நபர்களுக்கு சாதி மறுப்பு மன சான்றிதழ் வழங்க முடியாது என கூறி மனுதாரர் கோரிக்கையை நிராகரித்தது சரியே என அரசு தரப்பில் பாதிடப்பட்டது இதையடுத்து மதம் மாறியவருக்கு சாதி மறுப்பு மன சான்று வழங்க உத்தரவிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார் மேலும் மதம் மாறுவதால் ஒருவரின் சாதி மாறுவதில்லை என குறிப்பிட்ட நீதிபதி ஒரே சாதியையோ வகுப்பையோ சேர்ந்த கணவன் மனைவிக்கு சாதி மறுப்பு மன சான்று பெற தகுதியில்லை என குறிப்பிட்டார் தொடர்ந்து மதம் மாறியவருக்கு சாதி மறுப்பு மன சான்றிதழ் வழங்கினால் கலப்பு மனம் புரிந்தவர்களுக்கான சலுகைகள் தவறாக பயன்படுத்தக்கூடும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார் ரயில் நிலைய நடைமேடை டிக்கெட் விலை ஐம்பது ரூபாயில் இருந்து பத்து ரூபாயாக குறைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக மக்கள் அதிகம் கூடும் சென்னை சென்ட்ரல் எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு அரக்கோணம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நடைமேடை சீட்டின் விலை பத்திலிருந்து ஐம்பது ரூபாயாக தெற்கு ரயில்வே உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இதற்கு மக்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருப்பினும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் டிக்கெட் விலை உயர்வு தொடரும் என ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டது தற்போது தொற்று பரவல் குறைந்ததை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன இதன் காரணமாக சென்னை சென்ட்ரல் எழும்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நடைமேடை டிக்கெட்டின் விலை பத்து ஆக குறைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மேலும் இந்த விலை குறைப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பத்து மணி நேரத்தில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தகவல் அளித்துள்ளது காயல்பட்டினத்தில் கடந்த பத்து மணி நேரத்தில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது பலத்த மழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்ட ஆரஞ்சு எச்சரிக்கை ரெட் அலர்ட்டாக மாற்றப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் எட்டு மணி நேரம் விடாது பெய்த கனமழையால் பிரைன் நகர் பிஎன்டி காலனியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அண்ணா நகர் மில்லர்புரம் தபால் தந்தி காலனி ஸ்டேட் பேங்க் காலனி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது குடியிருப்பு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் மக்கள் அவதிக்குள்ளாகினர் மில்லர்புரம் பகுதியில் தனியார் பள்ளிக்குள் மழைநீர் புகுந்ததால் மாணவர்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர் கோவையில் சிறு குறு தொழில்களை தமிழக அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவை குனியமுத்தூர் பகுதியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தொழில்நுட்பத்தின் மூலம் வேலை கொடுத்துவிட்டு ஆண்டுகள் கழித்து அதை மூடிவிட்டு சென்று விடுவார்கள் என்று குற்றம் சாட்டிய அவர் கோவை தொழில் மையமாக திகழ சிறு குறு தொழில் மையம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் கோவையில் சிறு குறு தொழிலதிபர்கள் கருத்துக்களை கேட்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் கருத்தரங்கம் நடத்த திட்டமிட்டுள்ளேன் என்று தெரிவித்த கிருஷ்ணசாமி தமிழக அரசு கோவையை முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் சில நூறு பேருக்கு வேலை கொடுப்பார்கள் சில பத்தாண்டுகள் கழித்து அவைகளை மூடிவிட்டு சென்று விடுவார்கள் எனவே நிரந்தரமாக கோவை ஒரு தொழில் மையமாக திகழ வேண்டும் என்று சொன்னால் சிறு குறு மத்தியதர ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு மீடியம் சைஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த தொழில்கள் ஏற்கனவே சிறப்பு பெற்றிருந்த தொழில்கள் மீண்டும் அவைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் எனவே இந்த கோவையினுடைய உண்மையான தேவை என்ன என்பது நடந்து முடிந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாக நடந்து முடிந்த அந்த மாநாட்டில் அது பிரதிபலிக்கவில்லை எனவே கோவையில் விரைவில் நான் சிறு முதலீட்டாளர்கள் அதே சிறு தொழிலதிபர்கள் மத்தியதர தொழிலதிபர்கள் ஆகிய அனைவருடையும் கருத்தையும் கேட்டு மாநில மத்திய அரசுகளுக்கு இந்த கோவை நகரத்தை மீண்டும் தொழில் முதன்மை நகரமாக குடும்ப மையமாக உண்டான ஒரு கருத்தரங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த முடிவு செய்திருக்கிறோம் ஜெய்பீம் திரைப்படத்தில் வன்னியர் சமுதாய மக்கள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காரைக்கால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாமக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது காரைக்காலில் ஜெய்பீம் திரைப்படத்தில் வன்னியர் சமுதாய மக்கள் மீது அவதூறு பரப்பிய படத்தின் இயக்குநர் ஞானவேல் நடிகர் சூர்யா ஜோதிகா மற்றும் அமேசான் நிறுவனம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி பாமக கட்சி சார்பில் காரைக்கால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி மாநில பாமக உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் தேவமணி பிரபாகரன் தலைமையில் பாமகவினர் மட்டும் தீவுபடுத்தும் விதமாக இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது ஜெய்பிம் இந்த படத்தின் தயாரிப்பாளருமான நடிகர் சூர்யா மீதும் தக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி கண்காணிப்பு ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காரைக்கால் மாவட்டம் பாட்டாள் மக்கள் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஐயாவின் ஆணைப்படி கேட்டுக்கொள்கிறேன் விளம்பர இடைவேளைக்கு பின் நிகழ்வுகள் தொடரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவதும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் மஞ்சள் நீராட்டு விழா பிறந்தநாள் விழா காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம் உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா தொடர்கின்றன மோகனூரில் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் துவக்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கரும்பு அறவை பருவம் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் துவக்கி வைத்தார் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரேயா சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த அறவை துவக்க விழாவில் இந்திய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த அரசு மருத்துவமனை செவிலியர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக செவிலியராக பணிபுரிந்து வந்த செல்வி என்பவர் ஆண்டிப்பட்டியில் உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனுக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார் செல்வியின் கணவர் சுரேஷ் மற்றும் குழந்தைகள் திண்டுக்கல்லில் வசித்து வந்தனர் நேற்றிரவு மனைவி செல்விக்கு சுரேஷ் தொடர்ந்து போன் செய்த போதும் அவர் பதிலளிக்காததால் உறவினர்களுக்கு தகவல் அளித்து வீட்டில் சென்று பார்க்க சொன்னார் இதையடுத்து பூட்டப்பட்டிருந்த செல்வியின் வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வெட்டப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் செல்வி பிணமாக கிடந்துள்ளார் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் செவிலியர் செல்வியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை ஆதம்பாக்கத்தில் முன்னாள் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவில் பணியாற்றிய பாலசுப்பிரமணியன் காலமானார் சென்னை ஆதம்பாக்கம் அருகே நிலமங்கை நகரில் உள்ள விவேகானந்தர் தெருவில் வசித்து வந்தவர் முன்னாள் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவில் பணியாற்றியவர் பாலசுப்ரமணியன் இவர் வயது முதிர்வு காரணமாக அவரது இல்லத்தில் நேற்று காலமானார் காலமான பாலசுப்பிரமணியன் கண்ணை அகர்வால் மருத்துவமனை ஊழியர்கள் தானமாக எடுத்து சென்றனர் இதையடுத்து பாலசுப்பிரமணியன் உடலுக்கு பாஜக மாவட்ட தலைவர் சாய் சத்யன்ஜி பொறுப்பாளர் ஜெயக்குமார் நரசிம்மன்ஜி மண்டல தலைவர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பாலசுப்பிரமணியன் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் தந்தையை இழந்து நின்ற பிபோகேன் பிரபு ஆதம்பாக்கம் பாஜக மண்டல தலைவர் ரவிசங்கர் கனரா வங்கி மதுரை பிரிவு சீஃப் மேனேஜர் ஆனந்த் ஆகியோருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் பாலசுப்பிரமணியன் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது செந்துறை அருகே பெய்த கனமழையால் மின்னல் தாக்கி ஒருவர் உட்பட மூன்று ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள வஞ்சனபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரஜினி என்கிற தியாகராஜன் இவர் சொந்தமாக ஆடு வைத்திருக்கிறார் இந்நிலையில் இவர் கிராமத்தின் வழியில் உள்ள வயல்வெளியில் வைத்துக் கொண்டிருந்தார் அப்போது செந்துரை பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது அப்போது ஆடு மேய்த்து கொண்டிருந்த ரஜினி மற்றும் தியாகராஜன் மழைக்காக புளிய மரத்துக்கு அடியில் ஒதுங்கியிருந்தனர் இந்நிலையில் மழைக்காக மரத்தடியில் ஒதுங்கியிருந்த ரஜினி மீது மின்னல் தாக்கியதில் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் அவருக்கு அருகே நின்று கொண்டிருந்த மூன்று ஆடுகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன தகவல் அறிந்த உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேதாரண்யத்தில் ஆரம்ப துணை சுகாதார நிலையங்களை தமிழக மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் கௌதமன் திறந்து வைத்தார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே துளசியாப்பட்டினம் குளம் ஆயக்காரன் புலம் ஆகிய இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட மூன்று துணை ஆரம்ப சுகாதார நிலையங்களை மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் கௌதமன் திறந்து வைத்தார் மேலும் நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதையும் பார்வையிட்டு சென்றார் பின்னர் மருதூர் வடக்கு கிராமத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா விவசாய கடன் வழங்கும் பணியையும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத் தலைவர் கௌதமன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் விஜயகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதரத்தினம் திமுக ஒன்றிய செயலாளர் சதாசிவம் ஒன்றிய கவுன்சிலர் வைத்தியநாதன் தனபாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அருப்புக்கோட்டையில் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கு ஹெட்போன் வாங்கினால் ஒரு கிலோ தக்காளி இலவசம் என அதிரடி சலுகையை அறிவித்த தனியார் செல்போன் கடையில் கூட்டம் அலைமூதியது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு இணையாக தக்காளி விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது தக்காளி விலை உயர்வை பயன்படுத்தி ஒரு சிலர் ஹெல்மெட் வாங்கினால் தக்காளி இலவசம் பிரியாணி வாங்கினால் தக்காளி இலவசம் என புதித புதிதாக சலுகைகளை அறிவித்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் செல்போன் கடையில் தக்காளி விலை உயர்வை பயன்படுத்தி தொன்னூற்று ஒன்பது ரூபாய் மதிப்புள்ள ஹெட்போன் வாங்கினால் ஒரு கிலோ தக்காளி இலவசம் என்ற அதிரடி ஆஃபரை வெளியிட்டுள்ளனர் சலுகை விளம்பரத்தை பார்த்த ஏராளமான வாடிக்கையாளர்கள் ஆர்வத்துடன் செல்போன் கடைக்கு வந்து ஹெட்போன் மற்றும் தக்காளியை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றனர்

கனமழை காரணமாக திருச்செந்தூர் கோவிலுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் ஊழியர்கள் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நெல்லை திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய இடைவிடாத பலத்த கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வரும் கனமழையினால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது கனமழை காரணமாக திருச்செந்தூர் கோவிலுக்குள் வெள்ள நீர் புகுந்தது பக்தர்கள் கோவிலை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் தவித்தனர் கோவிலின் உள் மற்றும் வெளிப்பிரகாரங்களில் மழை நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் ஊழியர்கள் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மழைநீர் தேங்கியுள்ளது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரம் அருகே சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட புள்ளமடை கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக சாலை சேதமடைந்துள்ளது இந்நிலையில் தற்போது தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது இந்த சாலையில் வணிக வளாகங்கள் பள்ளிக்கூடங்கள் செல்லும் பிரதான சாலையாக உள்ளதால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விளம்பர இடைவேளைக்கு பின் நிகழ்வுகள் தொடரும் கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவதும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் மஞ்சள் நீராட்டு விழா பிறந்தநாள் விழா காதலி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம் தொடர்கின்றன பள்ளி கல்வித்துறையின் சார்பில் இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்து விழிப்புணர்வு கலை பிரச்சார வாகனத்தை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழக முதலமைச்சரின் ஆணைப்படி இல்லம் தேடி கல்வி எனும் திட்டத்தினை பள்ளிக்கல்வித்துறை ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி மூலமாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள கற்றல் இழப்பை ஈடு செய்ய தமிழகம் முழுவதும் செயல்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டத்தில் பத்து ஒன்றியங்களிலும் எட்டு கலைக்குழுவினரை கொண்டு பொதுமக்களிடையே இத்திட்டம் சார்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த விழிப்புணர்வு கலை பிரச்சார வாகனத்தை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் கொடியசெய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்பிரமணியன் முதன்மை கல்வி அலுவலர் தியாகராஜன் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மணிவண்ணன் பார்த்தசாரதி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழக கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ஐராவத மகாதேவி நினைவு நாளையொட்டி ஒரு சிறிய தொகுப்பை காணலாம் தமிழக கல்வெட்டு ஆராய்ச்சியாளருமான வேதியியலிலும் சட்டமும் பயின்று இந்திய ஆட்சி பணி அதிகாரியாக வேலைக்கு சேர்ந்த ஒருவர் தமிழ் கல்வெட்டு இயலில் சாதனை படைக்க முடியும் என்பதை நம்ப முடியாது அத்தகைய நம்ப முடியாத அதிசய மனிதர் தான் அயராவதம் மகாதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு திருச்சிராப்பள்ளியில் உள்ள மணச்சநல்லூரில் பிறந்தார் திருச்சியில் தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் ரசாயனவியலில் தனது பட்டப்படிப்பை முடித்தார் பின்னர் சட்ட கல்லூரியில் சட்ட கல்வியை முடித்துவிட்டு இந்திய ஆட்சி பணிக்கு படித்து தேர்வாகி ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் தொல்லியல் துறை அறிஞர்களான கே ஏ நீலகண்ட சாஸ்திரி கே வி சுப்பிரமணிய அய்யர் ஆகியோரின் பழக்கம் கிடைத்தது அப்போதிருந்தே தொல்லியல் துறையில் ஆர்வம் காட்டி வந்த அயராவதம் மகாதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விருப்ப ஓய்வு பெற்ற பின் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் செயல் இயக்குனராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று வரையில் தினமணியின் ஆசிரியராக செயல்பட்டார் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட இலச்சினையில் காணப்பட்ட மிருகத்தை குதிரை என கூறி அது ஆரிய நாகரிகம் தான் என்ற கூற்றை முடியெடுத்து பல்வேறு ஒப்பிட்டு சான்றாதாரங்களின் மூலம் அது காலை என்பதை நிரூபித்தார் அதன் மூலம் சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகமே என்பதை உலகிற்கு உறக்க சொன்னவர் அயராவதம் மகாதேவன் தமிழின் தொன்மையை தனது கடும் உழைப்பால் ஆய்வு திறத்தால் உலக அரங்குக்கு எடுத்து சென்றவர் அயராவதம் மகாதேவன் முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் உழைத்து அவர் உருவாக்கிய பல தமிழ் கல்வெட்டுகள் குறித்த ஆய்வு நூல் இரண்டாயிரத்தி மூன்று இந்திய வரலாறு என்றாலே அது வட இந்திய வரலாறுதான் என்றிருந்த நிலையை மாற்றுவதற்கு உதவியது தமிழ் பிராமி என அவரால் அழைக்கப்படும் பல தமிழ் எழுத்துகளையும் ஆரம்ப கால வட்டெழுத்துகளையும் புரிந்து கொள்ள முழுமையானதொரு வழிகாட்டியாக அது விளங்குகிறது அயராவதம் மகாதேவன் கவனம் செலுத்திய இன்னொரு துறை சிந்து சமவெளி எழுத்துக்கள் குறித்தனவாகும் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆரிய கலப்பில்லாத அதற்கு முற்பட்ட நாகரிகம் என நிரூபித்தார் அயராவதம் மகாதேவன் சிந்து வழி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆனால் ஆரியர்களுக்கிடையே நாகரிகமோ கிராமப்புறத்தை சார்ந்த மேச்சல் நிலத்தோடு தொடர்புடைய நாகரிகமாகும் சிந்து வெளியில் கிடைத்த குறியீடுகள் முத்திரைகளில் பல்வேறு விதமான விலங்குகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன ஆனால் எதிலும் அவை குதிரையின் உருவம் காணப்படவில்லை குதிரை என்பது ஆரியர்களின் வருகைக்குப் பிறகே இந்தியாவில் அறிமுகமானது என்று எடுத்து காட்டினார் சிந்துவெளி பண்பாடு என்பது திராவிட பண்பாடுதான் என்று நீண்ட கால ஆராய்ச்சியின் மூலம் செய்த அஸ்கோ வாதத்தை வழிமொழிந்த அயராவதம் மகாதேவன் சிந்துவெளி குறியீடுகளை அஸ்கோ பர்போலா படித்த முறையில் சில குறைபாடுகள் இருப்பதையும் சுட்டு காட்டினார் பர்போலா என பொருள் கொண்டதையும் வளையல் என்ற குறியீட்டுக்கு முருகு என்று பொருள் கொண்டதையும் மொழியியல் அடிப்படையில் தவறென்று காட்டினார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் அயராவதம் மகாதேவன் வெளியிட்ட சிந்துவெளி எழுத்து குறியீடுகளில் தொகுப்புக்கும் அட்டவணைகளுக்கும் சிந்துவெளி ஆய்வில் ஒரு மறக்க முடியாத மயில்கள் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட கருத்துகளுக்கு வழி சேர்ந்த ஆய்வறிஞர் அவர் சிந்துவெளி பண்பாட்டின் எச்சங்கள் இந்தியா முழுவதும் பரவியிருக்கும் என்பதால் அதன் தொடர்ச்சியை வேத இலக்கியங்கள் மற்றும் வட இந்திய மரபுகள் மூலமாகவும் பல தமிழ் இலக்கியங்கள் மற்றும் தமிழ் தொன்மங்கள் மூலமாகவும் இரு முனைகளில் இருந்தும் மீட்டுவோருக்கும் செய்ய முடியும் என்பதே அயராவதம் மகாதேவனின் அணுகுமுறை ஆராய்ச்சிகள் நடத்தும் போது அதன் தீர்வுகளை நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற கருத்துப்படி வாழ்ந்தவர் மகாதேவன் கிடைத்த தரவுகளுக்கு உண்மையாக இருந்தவர் கணினி பயன்பாடு குறித்து பலரும் அறிந்திராத காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சிந்து சமவெளி குறியீடுகள் எழுத்துக்கள் மற்றும் தொகுப்புகளை அட்டவணைப்படுத்தியவர் வரலாற்று ஆராய்ச்சிகளில் மறக்க முடியாத ஆளுமையாக இருப்பவர் அவரது கடைசி யோசனை கூட சிந்து வெளி பற்றியதாகவே இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் அயராவதம் மகாதேவன் திராவிட நாகரிக ஆய்விற்கு அவரது பங்களிப்பை பாராட்டி செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கான தொல்காப்பியர் விருது வழங்கப்பட்டது சென்னையில் இருபத்தி ஆறு பதினொன்று பதினெட்டு அன்று தனது எண்பத்தி எட்டாவது வயதில் மரணமடைந்தார் அதிகார வர்க்கம் பிரதிநிதி பத்திரிகையாளர் தொல்லியல் துறை நிபுணர் என பல பரிமாணங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட அயராவதம் மகாதேவனுக்கு துறைசார் வல்லுநர்கள் செலுத்திய அஞ்சலிக்கான இணைப்பை இங்கே தந்திருக்கிறோம் மீண்டும் முதன்மை நிகழ்வுகள் தமிழகத்தில் நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை பத்தொன்பது சதவிகிதமாக உயர்த்த மத்திய அமைச்சர் ஒப்புதல் டெல்லியில் அமைச்சர் சக்கரபாணி பேட்டி மதம் மாறியவர்களுக்கு சாதி மறுப்பு திருமணத்திற்கான சான்று வழங்க முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ரயில் நிலைய நடைமேடை டிக்கெட் விலை ஐம்பது ரூபாயில் இருந்து பத்து ரூபாயாக குறைப்பு தெற்கு ரயில்வே அதிரடி அறிவிப்பு திருச்செந்தூரில் பத்து மணி நேரத்தில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என சென்னை வானிலை மையம் அறிவிப்பு இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம் thank you